1842 ஹாஸ்பிட்டலாக ஆரம்பிக்கப்பட்டு 1954 மெடிக்கல் காலேஜாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இதை இனாக்ரேட் பண்ணது நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டோட ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்க போகுது அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். மதுரை மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்குது. மற்ற மெடிக்கல் காலேஜ்லேருந்து இந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் அந்த மாவட்ட கலெக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, மதுரை கலெக்டர் அண்ட் எஸ்பி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரையும் வந்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸ், வார்டன், சீனியர்ஸ் எல்லோரும் வந்து ஜூனியர்ஸை, அதாவது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை வார்ம் வெல்கம் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்டலுக்கு நீங்கள் போய் அட்மிஷன் போடணும். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் டெபாசிட் லாஸ்ட் இயர் 25,000 இருந்துச்சு, இந்த வருஷம் மேபி 30,000 இருக்கலாம், பட் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. நீங்கள் அது வந்து போய் ஜாயின் பண்ணுற அன்றைக்கு முதல் நாள் தான் உங்களுக்கு அது தெரியுங்க. நெக்ஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரூமுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹாஸ்டல் கொடுக்குறாங்க, நல்லாவே இருக்குது, ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான பெட்டு, பெட்ஷீட், லாக்ஸ், பக்கெட்ஸ், மக் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயணும். உங்களோட எசென்ஷியல் கண்ணாடி, டம்ளரு, சோப்பு, சீப்பு, லொட்டு, லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அண்ட் மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மெஸ் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட கமிட்டி தான் மெஸ்ஸையே நடத்துது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே யார் ஒர்க் பண்ணணும், என்ன சமைக்கணும், மெனு ஃபுட் மெனு என்ன, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சேலரி முதற்கொண்டு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபிஷ்ஷு, ப்ரானுன்னு உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மெனுவில் வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் மெஸ் அங்கே செயல்படுது. ஃபுட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஹோம்லி ஃபுட், அதாவது வீட்டு ஃபுட்டுக்கும் மெஸ் ஃபுட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது, அவ்வளோ நல்லா இருக்குங்களாம். நெக்ஸ்ட்டு ₹90 per day நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுக்கு அமௌண்ட் வருது. அப்போது மந்த்லி பார்த்தீங்கன்னா 2,000 to 4,000 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. 4,000ங்கிறது மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். பேசிக்காக உங்களுக்கு 2,000 கண்டிப்பாக வந்துடும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வாங்கும் போது மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 4,000 பே பண்ணுற மாதிரி வருதுங்க. என்ன சைடில் ஒதுக்குறான், குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில் போனோம். அண்ட் தென் ராகிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மதுரை மெடிக்கல் காலேஜில் தெர் இஸ் நோ ராகிங். சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. ஆக்சுவலி ராகிங் பண்ணாத மெடிக்கல் காலேஜ் இந்த உலகத்தில் உண்டா அப்படின்னா இருக்குது, பட் இருந்தாலும் அங்கே வந்து ஆன்டி ராகிங் கமிட்டி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காங்க. நம்ம ஊர் பயலுக யார் எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமாக சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா கூட ஜூனியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச சீனியர்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் எல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்களாம். ஆனால் நேம் சொன்னாலே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களாம். அந்த அளவுக்கு ஆன்டி ராகிங் கமிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க. அதனால் சும்மா ராகிங் பண்ணுறான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க, சும்மா ஏதோ ஓட்டினாங்கன்னா அதுக்கெல்லாம் போய் கால் பண்ணி சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்றாதீங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க தான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறாங்க, படிக்கிறதுலையும் எக்ஸாம்லேயும். அண்ட் உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் எழுதுறதாகட்டும், உங்களுக்கு ஒரு கைடு மாதிரி இருக்க போகிறது உங்கள் சீனியர்ஸ் தான். என்ன சொல்கிறது இப்போ நான், அதனால் அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நடக்கிற மாதிரிலாம் இருக்க வேண்டாங்க. அதே மாதிரி சீனியர்ஸும் கொஞ்சம் பொறுப்பாக உங்களோட தம்பி தங்கச்சிங்க மாதிரி அவங்கள நினச்சி அவங்கள ராகிங் பண்ணாமல் இருக்கணும். பொதுவாக நமக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம், டாக்டரே பிரச்சனை நம்மகிட்ட வந்திருக்காரு பாரு. நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் போய் ஜாயின் பண்ணி வித்தின் 10 days குள்ள காலேஜ் ஆஃபீஸில் போய் நான் ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, அந்த டைம் தாண்டி போனீங்கன்னா உங்களால் ஸ்காலர்ஷிப் அந்த வருஷம் கிளைம் பண்ண முடியாது. அதனால் ஸ்காலர்ஷிப்பை பற்றி சீக்கிரமாக நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய் கேட்டு தெரிஞ்சு எப்படி அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ லாஸ்ட் டேட்டு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி அவங்க ஃபெஸ்ட் வைக்கிறாங்க. அட்டகாசமான ஃபுட்டு அவங்க சர்வ் பண்ணுறாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இன்டர் மெடிக்கல் ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து எவ்ரி 3 years ஒன்ஸ் நம்ம மதுரை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. மற்ற வருஷம்லாம் வேறு வேறு காலேஜுக்கு போனாலும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்க. அண்ட் அவங்க வந்து இன்டர் காலேஜ் கல்ச்சுரல் மீட் நடத்துகிறாங்க, அதுக்கு பேர் வியூஹா அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பேஸ்கெட் பால், வாலிபால், ஃபுட்பால் அப்படின்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும், கிரிக்கெட்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மெடிக்கல் காலேஜாக மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லிக்கும் மதுரைக்கும் இடையில தான் போட்டியே வருமா. ஏன்னா அவ்வளோ அந்த ஸ்டான்லி ஆகட்டும் மதுரை ஆகட்டும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது.
ஸோ தீஸ் ஆர் ஆர் த திங்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.